வணக்கம் விவசாயிகளே, இது நம்ம புது விவசாய உலக சேனல். விவசாயிகளே, விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ணும்போது என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே நமது வீடியோவில் நம்ம கரெக்டாக போட்டுட்ருக்கோம். நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுற விவசாயிகளுக்கு தெரியும் அந்தந்த டைமில் என்னென்ன தேவையோ அதை நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த வருடம் நெல் வயலில் வந்து எலிகளோட வெட்டு வந்து அதிகமாக இருக்குது. அதனோட இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கா என்னான்னு தெரியல. ஏன்னா மழை வந்து அதிக மழை பெஞ்சு வரப்புகள்லாம் முழுவும் போது எலிகள் வந்து அழியும். ஆனால் இந்த வருஷம் மழை பெய்ததை தவிர இன்னும் வந்து பெரிய வெள்ளம் அந்த மாதிரி மழை நீர் வந்து பெரிய அளவுக்கு வரப்புகள்லாம் முழுல. அதனால் எலிகள் தாக்கம் அதிகமாகவே இருக்குது. அதுவும் இந்த எலிகள் என்னென்னா, இந்த சூழ் பயிராக இருக்குது பாருங்கள், இப்போ நெல் தொண்டம் உருள் பருவாக வருது பாருங்கள். இப்போ என்ன பண்ணும், அதுக்கு கருது வந்துட்டால் கூட பிரச்சனை இல்லை, ஒரு கருதை வெட்டி எடுத்துகிட்டு போய் உணவுக்காக எடுத்துக்குவோம். ஆனால் இந்த சூழ் பயிரை என்ன பண்ணுவோம், அது பல் வந்து எப்பயுமே ஒரு மில்லி மீட்டர் அளவுக்கு வளரும். அதை வந்து டெய்லி அதை இழைச்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்காக அது என்ன செய்யும், இந்த சூழ் பயிரை போய் வயலை வந்து சக்க சக்க சக்கையாக வெட்டி போட்டுரும். இதனால் விவசாயிகளுக்கு மகசூல் பாதிப்புன்றது அதிகமாக இருக்கும். டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு எலி ரெண்டு குருத்து மூணு குருத்து வரைக்கும் கொத்து கொத்தாக கட் பண்ணி போட்டுரும். அதனால் ஒரு டஜன் எலி இருக்குன்னா பாதி வயலை ஒரு வாரத்தில் காலி பண்ணிவிடும். அதனால் இந்த எலிகளை எளிமையான முறையில் நம்ம கையில் கிடைக்கிற பொருளை வச்சே இயற்கையான முறையிலே எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். சரி விவசாயிகளே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, இப்போ பார்த்தீங்கன்னா நெல் வயலில் பயிரை வந்து பாதிக்கும் இந்த எலிகளை முதல்ல நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், வயலை சுற்றி வரப்புகளை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். வரப்புகளை வந்து பில்லு இருந்ததுன்னா ஒன்று, இப்போ அதுக்கு இந்த களைக்கொல்லி வந்துடுச்சு, வரப்பு களைக்கொல்லி, அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அந்த களைக்கொல்ல பயிர் மேலே படாமல் வரப்பை சுற்றி அடித்து வரப்பை க்ளீனாக பண்ணுங்கள். இல்லைனா ஆட்களை கொண்டு இந்த வரப்பு கலைன்னு சொல்லுவாங்க, அந்த வரப்பு கலைகளை சுத்தமாக எடுத்துடுங்க. வரப்புகள் வந்து சுத்தமாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆட்களே எலிகளை பிடிப்பாங்க, அவங்கள வச்சு எலிகளோட இனப்பெருக்க காலம் என்னென்னா செப்டம்பர் டு அக்டோபர், அடுத்தது ஜனவரி டு மார்ச், இந்த டைமில் தான் அது அதிகமாக இனப்பெருக்கம் பண்ணும். இந்த நேரத்தில் ஆட்களை வச்சு நம்ம வயலை சுற்றி வரப்பை சுற்றி இருக்கிற வெளிகளை நம்ம வந்து ஆட்களை வச்சு பிடிச்சி அதை அழிக்கலாம். அந்தமாரி அழிச்சிட்டாலும் எலிகளோட தாக்கம் வயலில் அதிகமாக இருக்குது. சரி விவசாயிகளே, இந்த வரப்புகளை சுத்தமாக வச்சுருங்க. அதேமாரி வயலை சுற்றி வைக்கோல் இருக்குல்ல, வைக்கோல், அந்த வைக்கோல் கட்டு, இந்த வைக்கோலை போர் போட்டு வைக்கிறீங்கன்னா அந்த வைக்கோலெலாம் எட்ட அகற்றிடுங்க. ஏன்னா அதில் தங்கி குஞ்சுகள் பறித்து அது எலி வாழிடமாக அதை புகலிடமாக ஆக்கி நம்ம வயல்களை சேதப்படுத்தும். சரி விவசாயிகளே, இதை கட்டுப்படுத்தும் ஒரு 5 எளிய முறைகளை நான் சொல்கிறேன். இதில் ஒரு 2 முறையை நீங்கள் கடைப்பிடிங்க, ஏன்னா எலிகளை ஒரு முறையில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் 5 முறையை சொல்கிறேன். 5 முறையில் ஒரு 2 முறையை கடைப்பிடிச்சிங்கன்னா எலிகளை கட்டுப்படுத்திடலாம். இதை திருப்ப திருப்ப செய்யுங்க. ஒரு நடை ஒரு முறையை பயன்படுத்துங்க, அடுத்த நடை இன்னொரு முறையை பயன்படுத்துங்க, இந்த 2 முறையில் ஒரு முறையை படுத்துங்க. அதேமாரி வயலில் வந்து தண்ணியை ஓவராக வடிகட்டுறாதீங்க சூழ் பயிரில். காரணம் என்னென்னா, தண்ணியை ஓவராக வடிகட்டிங்கன்னா எலிகள் வந்து நல்லா உள்ளே போய் பயிர்களை வெட்டிடும். தண்ணீரை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் அதால் நீஞ்சி ரொம்ப தூரம் போய் வயலில் போய் வெட்ட முடியாது. அதை மாதிரியும் நம்ம கட்டுப்படுத்தலாம்.
சரி விவசாயில் இப்போ நான் முதல் முறை என்னன்னா, வயலில் நம்ம தென்னை மட்டை இருக்கு இல்லையா, அந்த தென்னை மட்டையை அடிப்பகுதியை என்ன பண்ணுறது, மேலே இருக்கிற மாதிரி வயலில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு இடம் வரைக்கும் மரங்கள் இருந்தால் அந்த சைடு வேணாம், மரங்கள் இல்லாத சைடை குச்சிகளோ குருவிகள் வந்து உட்கார மாதிரி குச்சிகளோ இல்லைனா இந்த தென்னை மட்டை அந்தமாரி இல்லை குச்சிகளை ஒரு டீ சைஸில் ரெடி பண்ணி குச்சிகளை நட்டு வச்சிங்கன்னா காக்கா பருந்து நைட்டில் ஆந்த சாயந்தர நேரத்தில் கோட்டம் இதெல்லாம் வந்து அந்த குச்சிகளில் வந்து உட்காரும். இந்த குச்சிகளில் உட்கார்ற அந்த பறவைகள் எலி நடமாட்டத்தை கண்டு எலிகளை பிடிச்சிட்டு போய் உணவாக உண்டுடும். இந்த முறை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க, இது செலவே இல்லாத ஒரு முறை. இதிலே ரெண்டாவது முறை என்னென்னா, வயலை சுத்தம் பண்ணிவிட்டு வயலை சுற்றி என்ன பண்ணுறீங்க, புதினா செடி இருக்கு இல்லையா, அந்த புதினா செடியை வரப்பை சுற்றி எங்கே எலி நடமாட்டம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த புதினா செடியை நட்டிங்கன்னா இந்த வாசனைக்கு ஒரு எலிகள் கூட உங்கள் வயப்பக்கமே வராது. இந்த புதினா வாசத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வயல் கிட்டையே அருகாமையிலே எலிகளோட தாக்கமே இருக்காது. அதனால் புதினா இலைகளை உங்கள் வரப்பை சுற்றி நட்டு வைங்க, இது ஒரு முறை. மூணாவது, மீனமலம் அடிக்கிற விவசாயிகளாக இருந்தால் மீனமிலத்தில் வயலில் தண்ணி வைக்கும் போது மீனமிலத்தில் தண்ணியில் கலந்து விட்டுடுங்க. இந்த மீனமிலத்தை தண்ணியில் கலந்தில் விட்டுட்டிங்கன்னா அந்த வாடைக்கு உங்கள் வயப்பக்கமே வராது. இந்த முறையும் பயன்படுத்த முடிஞ்ச விவசாயிகள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. மீனமலம் எப்படி தயாரிக்கிறதுன்றது நம்ம வந்து வீடியோவில் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்குங்க. இது ஒரு முறை. நாலாவது, பப்பாளி காய் இருக்கு இல்லையா, பப்பாளி பழம் இல்லை பப்பாளி காய். காரணம் என்னென்னா, பப்பாளி காயில் தான் பால் வரும். பப்பாளி காயை எடுத்து அதை துண்டுகளாக நறுக்கி எங்கெங்கே வயலில் எலி நடமாட்டம் இருக்கோ அங்கே வரப்புகளை சுற்றி இந்த பப்பாளி காயை வச்சுடுங்க. இப்படி நீங்கள் பப்பாளி காய்களை வைக்கும் போது எலிகள் வந்து அந்த பல்லை, அதனோட பல்லு சொல்லியிருக்கீங்களே ஒரு மில்லிமீட்டர் வளரணும், அந்த பல்லை வந்து இழைக்கிறதுக்கு தான் பயிர்களை வந்து வெட்டும். ஆனால் பப்பாளி காயை பார்த்தா அதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் என்ன பண்ணுவோம், அந்த பப்பாளி காய்களை வந்து அது வந்து கடிக்கும். அப்படி கடிக்கும் போது அந்த பப்பாளி பால் என்ன பண்ணும், அதனோட வாயில் ஒட்டிடும், வாயை சுற்றி ஒட்டிடும். அதனோட வாயில் ஒட்டிட்டாலே, பப்பாளி காய் ஒட்டிட்டா என்னென்னா உதடுலாம் வீங்கிடும். அப்படி வீங்கும் போது அந்த எலிகளால் எந்த உணவும் எடுக்க முடியாது, வாயை அசைப்பட முடியாது. அப்போ எலி என்ன பண்ணோம், ரெண்டு நாளைக்கு எதையுமே செய்யாது, அந்த காயம் ஆற வரைக்கும் ஓய்வு எடுக்கும். அது வரப்புகள்லையோ இல்லையோ அது பொந்துகள்லையோ போய் அதனால் அந்த வாய் வந்த வாயால் எதுவும் செய்ய முடியாது. அப்போ அதை வாய்களை வச்சுட்டு அப்படியே இருக்கும்போது அது பல் டெய்லி வளரும்னு சொல்லிடுவாங்க. ஒரு ரெண்டு நாள் அது எதுவுமே செய்யாத போது பல் வளர்ந்து அது வாய் கட்டிடும், அதுக்கப்புறம் அதனால் வாய் கலக்க முடியாது. அந்த முறையில் ஆட்டோமேட்டிக்காக எலிகள் உணவு எடுக்காமல் இறந்துடும். இது ஒரு கடைசியாக ஒன்று சொல்கிறேன், கருவாடு. இந்த கருவாடை நல்லா சூடு பண்ணுறீங்க. ஏன் கருவாடை சூடு பண்ணுறீங்கன்னா அப்போ தான் நல்ல ஒரு வாசம் வரும், அதை நம்ம பவுடர் ஆக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா சூடு பண்ணுறீங்க, சூடு பண்ணிவிட்டு இந்த கருவாடை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சு அதோட அது என்ன பங்கு கருவாடு தூள் இருக்கும் அந்த கலந்து அங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, தாமையோ இல்லை தாங்குச்சோ இல்லை தண்ணீர் படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது முறையில் நீங்கள் வந்து வயலை சுற்றி வரப்புகளை சுற்றி எலி நடமாட்டம் உள்ள இடத்துல வச்சிட்டிங்கன்னா எலிகள் கருவாட்டு வாசத்திற்கு வந்து அதை சாப்பிட்றோம். அதை சாப்பிட்டோன்னே அதுக்கு தண்ணீரோட தாகம் அதிகமாக எடுக்கும், ஏன்னா சிமெண்ட் இருக்கிறதுனால. அப்போ போய் தண்ணீர் போய் அது கொடுக்கும் போது சிமெண்ட் என்ன பண்ணிடும், போய் செட் ஆகிடும் உடலில், காங்கிரீட் போய் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் எலிகளோட குடல் வந்து செரிமானம் ஆகாது, செரிமானம் ஆகாதனால அது உணவு எடுக்காது, அப்படியே இருந்து ஜீரணசக்தி
அது ஃபெயிலியர் ஆகிறதுனால எலிகள் வந்து இறந்துடும், உணவு எடுக்காமல் தானாக இறந்துடும், ஜீரண சக்தியாக. இந்த முறையிலும் கட்டுப்படுத்தலாம். நான் சொல்லியிருக்கேன் அஞ்சு முறை, இந்த அஞ்சு முறையில் ஒரு ரெண்டு முறையை கடைப்பிடிங்க. ஒரு முறையை ஒரு வாரம் பயன்படுத்துங்க, அடுத்த முறையை ஒரு வாரம் பயன்படுத்துங்க. இப்படி பயன்படுத்தும் போது உங்கள் வயலிலேருந்து முழுமையாக இந்த எலிகளை கட்டுப்படுத்தலாம். நான் ரொம்ப எளிய முறை தான் சொல்லியிருக்கேன். இந்த அஞ்சு முறையில் உங்களுக்கு எந்த ரெண்டு முறை பிடிச்சி உங்களால் பண்ண முடியுதோ அந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து விவசாய நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. விவசாயிகளே.